அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மீனவ தமிழன். இன்றைக்கி நாம் ஒரு அருமையான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் வந்து கடைசியாக விரால் மீன் பிடிக்க போகும்போது ஒரு பெரிய ஏரியில் ஒரு மீன் வந்து உயிருக்காக போராடிட்டு இருந்தது. அந்த வழியாக வந்து ஒரு ஐயா வந்திருந்தார். அவர்கிட்ட பார்த்து, இது பாருங்க ஐயா, ஒரு மீன் வந்து ரொம்ப துடிச்சிட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் தலைக்கு நேராக ஒரு மீன் வந்து துடிச்சிக்கிட்டே இருக்கும் பாருங்கள். அவர்கிட்ட சொன்னேன் நான், ஐயா அங்கே அவ்வளோ பெரிய மீன் வந்து உயிருக்கு போராடிட்டுருக்கு அப்படின்னு. அவர் உடனே என்னென்னா, தம்பி இவ்வளோ தூரம்லாம் போக முடியாது, கரைக்கு வந்தால் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் ஏதோ மனசு மாதிரி திடீர்னு வந்து இறங்கிட்டார். கீழே இறங்கிட்டு அதை போய் பிடிச்சிட்டு வரலான்னு போயிருக்காரு. பாருங்கள், அவர் அந்த மீனை பிடிச்சிட்டாரு, இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. ரொம்ப தூரம் இது, தண்ணியில் நீச்சல் தெரிஞ்சு தான் போயிருக்காரு. ஐயா பெரிய மீனை தான் பிடிச்சிட்டாரு கையில். என்ன மீனுன்னு சரியாக தெரியல, ஆனால் ஏதோ அந்த மீனுக்கு அடிபட்டுருக்குது மட்டும் தெரியுது. ஏன்னா உயிருக்கு போராடி தத்தளிக்கும் போது அது சரியாக உயிர் வாழ முடியலன்னு அர்த்தம். ஆனால் அவர் திறமையாக போயிட்டு இவ்வளோ தூரம் நீச்சல் அடித்து எடுத்துகிட்டு வந்தார். பாருங்கள் எவ்வளோ அழகாக பிடிச்சிட்டு வர்றாரு. அதை வயசாக இருந்தாலும் இவ்வளோ தூரம் நீச்சல் அடிக்கிறது பெரிய விஷயந்தான். நம்ம சேனலை இப்போ தான் முத முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க, அந்த ஐயா எவ்வளோ பெரிய மீன் எடுத்துகிட்டு வராரு பாருங்க. லோகா கட்லாவா கண்ணாடியா? வயிறு வயிறு வெடிற மாதிரி இருக்குது. நான் முள்ளு குச்சிருக்கேன், அடிபடுக்குதே அடிப்படாது இல்லை. மீன் முள்ளு குத்திருக்கான். இந்த வயிறு குத்திருக்கு இதாகிட்டல்ல. நல்லா சைஸ் எத்தனை உள்ள இருக்கான்? 5 கிலோ இருக்குண்ணே. 5 கிலோவா? மீன் நல்லா இருக்குது. இந்த மீன் பேர் என்ன சொல்லிங்க? கண்ணாடி பீஸ். கண்ணாடி பீஸா?